Hello friends, welcome to Sriraj Tips YouTube channel. In the video, we will useful and healthy information. பப்பாளி பழம் அனைத்து காலங்களிலும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். மற்ற பழங்களை விட அதிக சத்துக்களும் மற்றும் அதிக மருத்துவ குணங்களும் நிறைந்தது. பப்பாளி பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, ரிபோஃப்ளேவின், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது. இந்த வீடியோவில் நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளையும் மற்றும் பப்பாளி பழம் அதிகமாக சாப்பிட்டா சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுமா, அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகள் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்து நம்மளோட இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த பப்பாளி பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து வைட்டமின் ஏ குறைபாடு இருக்கவங்க, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வந்து உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் பாதுகாக்கும். அடுத்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நம்மளோட ரத்தம் வந்து சுத்தமாக இருக்கணும். ஸோ இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால நம்மளோட ரத்தம் வந்து சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களுக்கும் இது வந்து சிறந்த மருந்தாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கி சரிமான சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது வராமல் தடுக்கும். அடுத்து இந்த பப்பாளி பழத்தில் வந்து கேலரிஸ் வந்து கம்மியாகவும் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஸோ அதனால் உடல் எடை பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த பப்பாளி வந்து நம்மளோட சர்ம ஆரோக்கியத்துக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. முகப்பரு, கண்கள் கீழே கருவளையம் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை ஃபேஸ் பேக்காக போட்டு வந்தாங்க அப்படின்னா பருக்கள் மற்றும் கருவளையங்கள் சீக்கிரமாகவே குணமாயிடும். அடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களும் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். அடுத்து ஞாபக மறதி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால இந்த பிரச்சனை வந்து குணமாகறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கீழ்வாத பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களுக்கு அவங்களோட எலும்பு அமைப்பு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். இதனால் அவங்களுக்கு மூட்டு வலி வந்து அதிகமாக இருக்கும். அந்த மூட்டு வலியை போக்குற தன்மை இந்த பப்பாளி பழத்தில் அதிகமாக இருக்குது. மன அழுத்தம் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களும் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாகவே குணமாயிடும். அடுத்து நம்மளோட உடம்புல வந்து புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கிற சக்தி வந்து இந்த பப்பாளி பழத்தில் அதிகமாகவே இருக்குது. ஏற்கனவே புற்றுநோய் இருக்கவங்களுக்கும் அந்த கட்டிகள் வந்து வளராமல் தடுக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தால் போதும். அடிக்கடி பப்பாளி பழம் சாப்பிட்றவங்களுக்கு எந்த நோயும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து தாக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பப்பாளியில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வளர்கிற குழந்தைங்களுக்கும் இந்த பப்பாளி பழத்தை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட பற்கள், எலும்புக்கள், கண் பார்வை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் பாதுகாக்கும் இந்த பப்பாளி பழம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால பால் சுரக்கிறது அதிகரிக்கும். இந்த பப்பாளி பழத்தில் ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வயிற்று வலி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த மாதவிடாய் காலத்தில் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த பப்பாளி பழம் வந்து இரத்த ஓட்டத்தை சமப்படுத்துறதுக்கு ஹெல்ப் ஆகும். இது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சீராக வெளியேற்றத்துக்கு ஹெல்ப் ஆகும். அடுத்து கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கல்லீரல் வீக்கம் அது சரி செய்கிற ஆற்றல் வந்து இந்த பழத்தில் அதிகமாகவே இருக்குது. பப்பாளி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின் சி, நார்ச்சத்து
இது எல்லாமே வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நன்மைகள் கொண்ட இந்த பப்பாளியை அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவே அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்னென்ன தீமைகள் தரும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கர்ப்பிணிகள். கர்ப்பிணிகள் வந்து பச்சையாக இருக்கக்கூடிய பப்பாளியை வந்து எக்காரணத்து கொண்டும் சாப்பிடவே கூடாது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் பச்சையாக இருக்கக்கூடிய பப்பாளியை சாப்பிட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து சுருங்கி கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் வந்து மிகவும் அதிகம். ஸோ அதனால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பச்சையாக பப்பாளியை வந்து எக்காரணத்து கொண்டும் சாப்பிடவே கூடாது. அடுத்து சுவாச பிரச்சனைகள் இருக்கவங்களும் இந்த பப்பாளியை வந்து சாப்பிடவே கூடாது. முக்கியமாக ஆஸ்மா பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து சிறுநீரக கற்கள். பப்பாளி பழத்தில் அதிக அளவில் வந்து வைட்டமின் சி வந்து இருக்குது. இது வந்து நம்மளோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் இதுவும் நம்மளோட உடம்புல அளவுக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னா தீங்கு தான் விளைவிக்கும். பப்பாளியில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த பப்பாளியை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ பப்பாளி வந்து ஒரு அளவோடு சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அடுத்து இரைப்பை குடல் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் இருக்கவங்க பப்பாளி அதிகமாக சாப்பிட்டு வர்றதுனால வயிற்று உப்பசம் அதிகமாக ஏற்படும். ஸோ அதனால் இரைப்பை மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் இரைப்பை மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க பப்பாளியை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அடுத்து வந்து சர்ம பிரச்சனைகள். கெரோட்டினிமா, ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகி எல்லோயிஷ் அண்ட் ஒயிட்டிஷ் கலரில் உங்களோட ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா கெரோட்டினிமா அப்படிங்கிற ஒரு நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். அதுவும் இந்த நோய் வந்து அதிக அளவில் பப்பாளி சாப்பிட்றதுனால ஏற்படும். பப்பாளியில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால ஸோ அந்த பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இது. அடுத்து சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுவே நீங்கள் இந்த பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் சர்க்கரை நோய் இருக்கவங்க இந்த பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அடுத்து உடல் சூடு பிரச்சனை இருக்கவங்க. அடிக்கடி உடல் சூடு பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து உடல் சூடு பிரச்சனையை அதிகரிக்கும். ஸோ அதனால் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஸோ உடல் சூடு பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டுன்னு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.